Class 12th Max, Chapter 6, Applications of Vector Algebra, Exercise 6.1 and Question Number 14. Find the torque of the resultant of a 3 forces represented by 3 force கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, F1, F2, F3 கொடுத்துருக்காங்க, சரியா? 3 ஆட் பண்ண கிடைக்கிறது என்னது ஃபோர்ஸ். ஆக்டிங் அட் த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டர் 8i வெக்டர் மைனஸ் 6j வெக்டர் மைனஸ் 4k வெக்டர். அடுத்து அபவுட் த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டர் 18i ப்ளஸ் 3j மைனஸ் 9k. கீழே இந்த கொஸ்டின் அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களா, 3 ஃபோர்ஸையும் மொத்தமாக ஆட் பண்ணணும். அதான் என்னது ஃபோர்ஸ், F1, F2, F3 3 ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ண ஈஸியாக என்ன, 1/1 இருக்கேன் சரியா? 4 + 4 = 8, 8 3 போச்சுன்னா 5i, 7 + 6 = 13 கிடைக்கும், 13 + 10 சப்ராக்ட் பண்ணோம்னா 3 கிடைக்கும். இது கே இல்லைனா 0k போட்டுக்கிங்க, 12 + 3 சப்ராக்ட் பண்ணால் 9, அப்போ எஃப் கிடச்சிருச்சு. கொடுத்துருக்க 3 ஃபோர்ஸ் ஆட் பண்ணால் கிடைக்கிறது அந்த எஃப். ஏற்கனவே இந்த ஆறு கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு ஃபார்முலா சொன்னேன், ஞாபகம் சொல்லி சொல்ல. இது என்னது, ஒன்று த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை அடுத்த பாயிண்ட், இது என்னது அடுத்த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் மைனஸ் அபவுட் த பாயிண்ட். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அடுத்த பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அபவுட் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே எழுதியாச்சு. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன், உள்ளே கொண்டு போயாச்சு. மைனஸ் 89 மைனஸ் 3j ப்ளஸ் 9k, எப்படி ப்ளஸ் 9k வச்சு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஐக்கு பக்கத்தில் ஐ போட்டிருக்கேன், ஜேக்கு பக்கத்தில் ஜே, கேக்கு பக்கத்தில் கே. 89 8i 89 சப்ராக்ட் பண்ண மைனஸ் 10i, இரண்டையும் ஆட் பண்ண மைனஸ் 9j, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 5k. அப்போ 6 கிடச்சிட்டு எஃப்ஃபும் கிடச்சிட்டு. டார்க்கை வந்து நம்ம ப்ரீவியஸ் டைமில் எம்முன்னு போட்டிருப்போம், எம்முன்னு போட்டுக்கலாம் இல்லை டீனு போட்டுக்கலாம், ஜே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் கரெக்டாக போகணும். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் க்ராஸ் எஃப், ஆர் வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ், எஃப் வெக்டர் கோஎஃபிஷியன்ட். என்ன ஃபார்மில் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எப்படி எதுனோ, அதில் உள்ள ஐயில் உள்ள ரோவையும் விட்டுணும் காலத்தையும் விட்டணும் கிடைக்கும், மைனஸ் 9 5 3 9 வந்துருச்சா. அடுத்து ஜே கலரும், ஜேயில் உள்ள ரோவையும் விட்டுணும் காலத்தையும் விட்டணும் கிடைக்கும், மைனஸ் 10 5 5 9. அடுத்து கே கலதணும், உங்களுக்கு எழுத தெரியுன்னா இப்படி கோடு போடணும் அவசியம் இல்லை, எழுத தெரியாமல் இல்லை எழுத கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் இப்படி கோடு போட்டுக்கலாம், ரோவை விட்டுணும் காலத்தை விட்டுணும் மைனஸ் 10 - 9 5 3. நெக்ஸ்ட்டு 9 - 9 - -81, 3 5 + 15 என்னது -15, 10 - -90, 5 5 + 25, இப்படி மேலே பண்ணும்போது சைனை மாற்றணும் -25, 10 3 - -30, 5 9 - -45, சைனை மாற்றணும் +45, இது ரெண்டையும் ஆட் பண்ணும் சேம் சைன் -96, சேம் சைன் ஆட் பண்ணால் 115, டிஃப்ரென்ஸ் சைன்ஸ் அட்ராக் பண்ணால் 15 கிடைக்கும். அப்போ டார்க் என்ன கிடைக்கும் பாருங்கள், -96i வெக்டர் ப்ளஸ் 115j வெக்டர் ப்ளஸ் 15k வெக்டர். தேங்க்யூ.